தலைமுறை தலைமுறை இங்கே தான் இருக்கிறோம். எங்களுக்குன்னு யாரும் உதவி கிடையாது. எங்கன்னா கூலி வேலைக்கு தான் போவோம். 200-300 கொடுப்பாங்க. அதை வச்சு தான் ஏதோ காய்கறியோ அரிசி கிரிச்சியோ வாங்கி சாப்பிடுவோம். மற்றபடி இல்லைன்னா அந்த வேலை கூட கிடைக்கலன்னா அரிசிக்கு இந்த எலிக்கு உடம்புக்கு அதுக்கு தான் போவோம் பிடிக்க. அதுவும் இப்போ கவர்மெண்ட்டில் பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அதனால் இங்கே தான் கொல்லிமோட்டில் தலைமுறை தலைமுறை இந்த பாண்டிச்சேரி ஏரியாவில் தான் இருக்கணும். எங்களுக்குன்னு யாரும் உதவி பண்ணது கிடையாது. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடையாது, தண்ணி கிடையாது. கீழ்பட்டு ஜாதின்னு யாரும் சாப்பாடு கூட பக்கத்தில் வந்து கொடுக்க மாட்டாங்க. வேலை செஞ்சால் கூட இடை நின்று தான் கொடுப்பாங்க. காசு கொடுக்க தந்தாலும் இடை நின்று தான் கொடுப்பாங்க. அதனாலே எங்களுக்கு மன கஷ்டம். படிப்புன்னு எங்களுக்கு யாரும் நாங்கள் இது வரைக்கும் போனது கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவும் அப்படியே இருந்து அப்படியே விட்டாங்க. எங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. எங்கள் குழந்தையும் என்ன மாதிரி ஆகிடுமோ என்னன்னு தெரில. எங்களுக்குன்னு யாரும் உதவி பண்ணுறதும் கிடையாது இந்த ஊரில். ரொம்ப மன கஷ்டமாகுது. மழை பெஞ்சால் கூட இந்த ஓலை குடிசையில் தான் 4 பேராக இருந்தாலும் 5 பேராக இருந்தாலும் இங்கே தான் படுத்துக்குவோம். பாம்பு கருதோ பள்ளி வருதோ இந்த வழியில் இந்த கீத்தில் எப்படி பூந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. பாம்பு வந்தால் கூட அடிச்சு போட்டு தான் முனை. இது உள்ளே தான் இந்த மழை தூத்த தோறினா கூட இது உள்ளே தான் படுத்துன்னு கிடக்கணும். காலில் தான் பார்க்கணும். மனுஷன் சேர்த்தா கூட காலில் தான் பார்க்கணும். குறிப்பாக இந்த மக்களில் ஒருத்தர் கூட படித்தவங்களே யாரும் கிடையாது. மேலும் இந்த மக்களுடைய வாழ்க்கை, அதாவது அந்தமானில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் போல அப்ராஜிக்கல் ட்ரைபல் மாதிரி தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. சுகாதாரன்றது சுத்தமே இல்லாமல் இருக்குது. ஆகவே இவங்களில் யாராவது விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட்டாலும் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போகிறது கிடையாது. இங்கேயே அவங்க இறந்துட்டாங்கன்னா இங்கேயே பார்த்து அடக்கம் பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. இந்த மக்கள் வந்து வேட்டையாடுவாங்க. வேட்டையாடுற பொருளை வந்து கீழே இருக்கிற காலாப்பட்டு மதுபான கடையில் வந்து கொடுத்துட்டு அங்கே கொடுக்குற அந்த காசை வச்சுக்கிட்டு அந்த காசில் அங்கே இருக்கிற இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து இந்த குழந்தைங்களை அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கு இந்த கல்லையும் கொஞ்சம் ஊற்றிடுவாங்க. ஏன்னா பசிக்கு அந்த குழந்தை அழுகக்கூடாதுன்னு அந்த குழந்தை போதையிலே இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து அந்த போதை வசதிகளை அந்த குழந்தையும் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்டு விழிப்புணர்வு இல்லாமல் இந்த மக்கள் இருக்காங்க. இதை வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் இவங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ரெண்டாவது, இவங்களுக்கான ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பாக இவங்களை படிக்கிறதுக்கான சிறப்பு திட்ட அடிப்படையில் இந்த குழந்தைங்களை படிக்கிறதுக்கான அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். இவங்க அதாவது குறிப்பாக சொல்ல போனாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு குடிசை, அதாவது ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் இந்த அரசாங்கம். நான் என்ன சொல்றேன்?